நண்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. மூன்று பகடுகளை ஒரே நேரத்தில் உருட்டப்படுகின்றன. மூன்றிலும் ஒரே எண்ணாக கிடைக்க நிகழ்த்தகவு யாதுன்னு 2018 டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இங்க மூணு பகடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு பகடையில ஆறு வாய்ப்பு இருக்கு, சரிங்களா? அப்படின்னா மொத பகடை ஆறு வாய்ப்பு, ரெண்டாவது பகடை ஆறு வாய்ப்பு, மூணாவது பகடை ஆறு வாய்ப்பு. ஜஸ்ட் எல்லாத்தையும் பெருக்கி வந்துதான், சரிங்களா? இத்தனை வாய்ப்புகள் இருக்கு, நீங்க எல்லாத்தையும் பெருக்கலாம் வேண்டாம், அப்படியே வச்சுங்க. ஆறு இன்ட்டு ஆறு இன்ட்டு ஆறுன்னு, சரிங்களா? அதுக்கு அடுத்ததான் இங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அப்படி உருட்டும் போது மூணு பகடிலையும் சேம் நம்பரா வரணுமாங்க. அதான் சொல்றான், சேம் நம்பர்னா மொத பகடியில் ஒன்று வீந்தா ரெண்டாவது பகடியில் ஒன்று தான் வீணும், மூணாவது பகடியில் ஒன்று தான் வீணும். மொத பகடியில் ரெண்டு வீந்தா ரெண்டாவது பகடியில் ரெண்டு தான் வீணும், மூணாவது பகடியில் ரெண்டு தான் வீணும். இதே மாதிரி மொத்தம் ஆறு இருக்குது இல்லையா? ஸோ அப்போ ஆறு 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 சேமா எத்தனை வரும்? ஆறு வாய்ப்புகள் இருக்கு, கரெக்டா? அப்போ இவங்க சொன்ன கண்டிஷனை மேலே வச்சுக்கோங்க. நான் சொல்றது புரியுதா? மொத்த கண்டிஷனை கீழே வச்சுக்கோங்க, கொஷில்ல கொடுக்குற கண்டிஷனை மேலே வச்சுங்க, சுருகுன ஆன்சர். இப்போ இந்த ஆறுக்கும் இந்த ஆறுக்கும் கேன்சல். இப்போ ஆறு ஆறு முப்பத்தி ஆறு, அப்போ ஒன்று பை முப்பத்தி ஆறு தான் ஆன்சர். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. இதே மாதிரி கொஸ்டின் படிக்கும் போதே எந்தவித ஃபார்மாமும் இல்லாமல் மனசுலேயே போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சோண்டு கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்க. இது லெவல் ஒன்ல கிளாஸ் 57 பி செக்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஏ செக்ஷனில் ஒரு எட்டு கணக்குகள் சொல்லியிருந்தேன். ஒரு பகடியை பயன்படுத்தி எப்படி போடணும், ரெண்டு பகடியை எப்படி பயன்படுத்தி போடணும், அந்த ரெண்டு பகடியில் எப்படி எப்படிலாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கேட்குறாங்க அப்படின்றதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக பார்த்து முடிச்சாச்சு. பார்க்காத கண்டிப்பா அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இதை பார்த்தீங்கன்னா தெளிவா புரியும், சரிங்களா? ரைட், இன்னைக்கான கிளாஸுக்கான ஆன்லைன் டெஸ்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட்னே கொடுத்துருப்பேன். மறக்காமல் டெஸ்ட் எழுதி பாருங்கள், அப்போ தான் கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, டிஸ்லைக் பண்ணிடலாம், சரிப்பா? இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா 2022 குரூப் ஃபோர்லையும் இதே கேள்வி 7/11/2021 நடந்த எக்ஸாம்ல டிஎன்பிசி எக்ஸாம்லயும் கேட்டிருக்காங்க. சேம் க்வெஸ்சன் தான். என்ன கேட்டிருக்காங்க? இரண்டு பகடைகளை ஒரு முறை ஒரு சேர உருட்டப்படுகின்றன. இப்போ முதல் லைன்ல என்ன சொல்ல வரானா, நீங்க ரெண்டு பகடையை வச்சிட்டு இருக்கீங்க, ஒரே நேரத்துல ஒரு முறை அப்படி உருட்டுறீங்க, சரிங்களா? அப்படி உருட்டும் பொழுது அப்படியே நிறுத்திக்கிறேன் நான். ஸோ இப்போ ரெண்டு பகடையை உருட்டுறேன் அப்படின்னு சொல்லும் போது நீங்க என்ன பண்ணிக்கணும், மொத பகடையில மொத்தம் ஆறு வாய்ப்பு இருக்கு, கரெக்டா? ஒன்று வீலா, ரெண்டு வீலா, மூணு வீலா, நாலு வீலா, அஞ்சு வீலா, ஆறு வீலா. ஸோ ஆறு வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது படையிலும் அதே முக எண்கள் சமமாக இருக்க அல்லது முக எண்களின் கூடுதல் நாலு கிடைப்பதற்கான நிகழ்த்தகவு அப்படின்னு ரெண்டு கேட்டிருக்காங்க. கன்ஃபியூஷனே வேண்டாம், நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க. முதல்ல வந்து முக எண்கள் சேமாக இருக்கணுமாங்க. சேமாக இருக்கணும்னா இப்படி இது பாருங்களேன், மொதல் படியில் ஒன்று வீந்தா ரெண்டாவது படியில் ஒன்று தான் வீணும். ரெண்டு படி தான் இங்கே சொல்கிறாங்க, அதனால ரெண்டு ரெண்டு இதுதான் வச்சுக்கிறோம், சரிங்களா? அடுத்தது மொதல் படியில் ரெண்டு வீந்தா ரெண்டாவது படியில் ரெண்டு வீயும், மொத படியில் மூணு வீந்தா ரெண்டாவது படியில் மூணு வீணும். இதான் சேம் நம்பர், சரிங்களா? மொத படியில் நாலு வீந்தா ரெண்டாவது படியில் நாலு வீயும், மொத படியில் அஞ்சு வீந்தா ரெண்டாவது படியில் அஞ்சு வீயும், மொத படியில் ஆறு வீந்தா ரெண்டாவது படியில் ஆறு தான் வீயும். இப்படி வீந்தாதான் இது சேம், சரிங்களா? ரைட், அப்போ இதில் மொத்தம் ஆறு வாய்ப்புகள் இருக்குது, இதை அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அல்லதுன்னு கொடுத்துட்டான், அல்லது முக எண்களின் கூடுதல் நாலு கிடைக்கணுமா, சரிங்களா? இப்போ முக எண்களின் கூடுதல் நாலு கிடைக்கணும்னா அதையும் நீங்க அடிஷ்னலா எழுதிக்கணும், சரிங்களா? அதெல்லாம் தெளிவாகுங்க. அப்போ மொத பகுதியிலையும் ரெண்டாவது பகுதியையும் கூட்டினா நாலு வரணும். அப்படி வர மாதிரி நீங்க செலக்ட் பண்ணுங்க. நான் போன கிளாஸ்ல சொல்லியிருந்தேன், மொத நம்பரை சின்ன நம்பரா எடுங்க, ரெண்டாவது பகுதியை பெரிய நம்பரா எடுங்க. அப்போ நான் மொத பகுதியில ஒன்றுன்னு வச்சுக்கிட்டேன், ஒன்றாவது எந்த நம்பரை கூட்டினா நாலு வரும், மூணு. அப்போ இதான் கண்டிஷன், அவ்வளோதான். முதல் கண்டுபிடித்தா இது மாதிரி சிந்திக்கணும், அதுக்கு அடுத்ததுலாம் ரொம்ப ஈஸி, சரிங்களா? என்ன பண்ணணும், இப்போ பாருங்கள், முதல் படியில் ஒன்று வீது, அப்படி ஒன்று வீந்தா ரெண்டாவது படியில் மூணு தான் வீணும், கூட்டினா நாலு வரும், கரெக்டாக புரியுதா? இப்போ அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், இப்போது இங்கே முதல் படியில் அந்த ஒன்றுன்னு இருக்குல்ல, அதாக கூட ஒன்று கூட்டிக்கணும்.
ரெண்டாவது படியில் மூணு இருக்குல்ல அதில் ஒன்று குறைச்சிக்கணும். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நான் முதல் படியில் ஒன்றை கூட்டிக்கிறேன், அப்போ ரெண்டுன்னு வருமா? ரெண்டாவது படியில் மூணு இருக்குல்லையே அதில் ஒன்று கழிங்க, ரெண்டுன்னு வரும். கூட்டி பாருங்கள், நாலுன்னு இருக்குது. சூப்பர். அடுத்தது இங்கே பாருங்கள், முதல் படியில் ரெண்டுன்னு இருக்கா, அதோட ஒன்று கூட்டினா மூணுன்னு வரும். ரெண்டாவது படியில் ரெண்டுன்னு இருக்கா, அதோட ஒன்று கழிங்க ஒன்றுன்னு வரும். ஸோ முடிஞ்சிருச்சு. எப்படி சார் முடிஞ்சிருச்சுன்னு கேட்டால், இங்கே பாருங்கள், ஒன்று மூணுன்னு வந்துச்சா, இதுக்கு ஆப்போசிட் லாஸ்ட் வரும். ஸோ இப்போ இங்கே ஒன்று மூணு வந்துச்சு, இங்கே மூணு ஒன்று வந்துருச்சு, இதுக்கு ஆப்போசிட் வந்துருச்சுன்னா இதோட ஃபங்க்ஷன் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு அர்த்தம். சரியா? கன்ஃபியூஷனே வேணால் ரொம்ப ஈஸியாக மனசுலையே போட்டுடலாம். புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஓகே. அப்போது இதில் நாலு வியர்த்துக்கு மொத்தம் எத்தனை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கேட்டால் மூணு வாய்ப்புகள் இருக்குது. நல்லா கவனிங்க, இப்போ கணக்கு நான் போட போகிறேன். மொத்தம் எத்தனை இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணுங்கள். ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு, ஏழு, எட்டு, ஒன்பது வாய்ப்புங்க. அப்படின்னுங்க, சின்ன விஷயம் இருக்குது, இருந்தாலும் ஞாபகம் வச்சுங்க. ஒன்பது வாய்ப்பு இருக்குது. இங்கே சேம் நம்பராக வியர்த்துக்கும் மற்றும் கூட்டினா நாலு வரத்துக்கும் ஒம்பது வாய்ப்பு இருக்குது. சரியா? இந்த வாய்ப்புகளில் ஒரே ஒரு கண்டிஷன் இருக்குது, நல்லா ஞாபகம் வச்சுங்க. சேம் நம்பர் வரக்கூடாதுங்க. இப்போ பாருங்கள், இது பாருங்கள், ரெண்டு கம்மா ரெண்டு, ரெண்டு ரெண்டுன்னு வந்திருக்கா, மொதல் படியில் ரெண்டு, ரெண்டாவது படியில் ரெண்டுன்னு. அதே மாதிரி கூட்டினா நாலு வரத்துலேயும் ரெண்டு ரெண்டுன்னு வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி சேம் நம்பர் வந்துச்சுன்னா ஒன்று மட்டும் கணக்கில் எடுத்துக்கணும். சேம் நம்பர் வரலன்னா மொத்தம் ஒன்பதே கணக்கு கரெக்டு தான். புரியுதுங்களா? மொத்தம் ஒன்பது வாய்ப்பு கரெக்டு தான், ஆனால் சேம் நம்பர் வந்தால் ஏதாச்சும் ஒன்று மட்டும் எடுத்துங்க, அவ்வளோதான். புரியுதுங்களா? அப்படின்னும் போது இப்போ இங்கே ரெண்டு ரெண்டுன்னு ரெண்டு இடத்துல வந்திருக்கு, நான் ஒன்று மட்டும் கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னா மொத்தம் எட்டு வாய்ப்புகள் இருக்குது. அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. தெளிவாக புரியுதா? இதுதான் குரூப் ஒரு க்வெஸ்சின். அப்போ நான் எட்டு இங்கே போட்டுக்கிறேன், சுருக்க முடிஞ்சால் சுருங்க, இல்லைன்னா ஆன்சர். அப்போ இதில் பாதி மூணுன்னு வரும், இதில் பாதி நாலுன்னு வரும், மறுபடியும் இதில் பாதி மூணு வரும், இதில் பாதி ரெண்டுன்னு வரும். இதுக்கு மேலே சுருக்க முடியாது, மேலே ரெண்டு இருக்குது, கீழே மூணு ஒன்பதுன்னு இருக்குது. அப்போ ரெண்டு பை ஒன்பது தான் ஆன்சர். இதை பாருங்க, பர்ஃபெக்டாக வந்திருக்கு. வாவ், சூப்பர்பா. புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப எளிமையான கேள்வி. ஸோ இந்த மாதிரி ரெண்டு வச்சு கொடுத்தானே, ஏன்னா இப்போ சேம் நம்பர் வீட்டுக்கான வாய்ப்பும் கூட்டினா நாலு வரத்துக்கான வாய்ப்புன்னு கேட்டால் மொத்த வாய்ப்புகள் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு போட்டாவே ஆன்சருங்க. சரியா? ரைட். இப்போ அடுத்த கணக்கு பார்க்கலாம். அடுத்த கணக்கில் பாருங்கள், இதில் வந்து பாருங்களேன், இப்போது இது எடுத்துக்கலாமா? ரைட், இந்த கணக்கு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நான் இந்த 510 சொல்லிவிட்டு இங்கே 509 வரேன். என்னென்னா இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, அதை நம்ம சொல்லுவோம். ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், இந்த சம் நிறுத்திடுறேன். இரண்டு பகடைகளை உருட்டும் பொழுது முக எண்களின் கூடுதல் 7 அல்லது 11 ஆக இருக்க நிகழ்த்தகவுன்னு 1999 ஆதிகாலத்தில் கேட்டு வச்சுருக்காங்க. நான் பிறக்கும் போதா? எஸ், ஏதோ ஒன்று. ரைட்டு. இப்போது என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தினா, ரெண்டு பகடையை நீங்கள் உருட்டு போகிறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு கண்டிஷன் ரெண்டு படினா மொதல் படியில் 6, ரெண்டாவது படியில் 6, அப்போ 6 36 வாய்ப்புகள் இருக்குது. அதை ஃபஸ்ட்டு வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்களா, நீங்கள் ரெண்டு பகடையை உருட்டுறீங்க, அப்படி உருட்டும் போது ரெண்டு எண்ணையும் கூட்டினா 7 வரணும். அதாவது ரெண்டு பகடையில் வியக்கூடிய எண்ணெய் கூட்டினா 7 வரணும் அல்லது 11 வரணும். ஃபஸ்ட்டு 7 கண்டுபிடிப்போம். சரிங்களா? இங்கே பாருங்கள், இங்கே வாரேன். இப்போது நீங்களே முதல், அதாவது இப்போ 7 வரணும், ரெண்டு பகுதியை கூட்டினா 7 வரணும். நான் இப்போ செலக்ட் பண்ணக்கூடிய நம்பர் பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக யோசிங்க. ஃபஸ்ட்டு ரொம்ப சின்ன நம்பர் வச்சுக்கோங்க, 1 வச்சுக்கிட்டேன். இப்போது இந்த 1 கூட எந்த நம்பரை கூட்டினா 7 வரும், 6 கூட்டினா, அப்போ அது ரெண்டாவது பகடை. அதான் இது ஃபஸ்ட்டு கண்டிஷன். கூட்டி பாருங்கள், 7 வருதா? இந்த ஒரு எண்ணெய் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டுன்னா ரொம்ப ஈஸிங்க. நல்லா கேர்ஃபுல்லாக கவனிச்சுட்டு வாங்க, புரியாதவங்க கூட புரிஞ்சுக்கிப்பீங்க. அடுத்தது என்ன பண்ணோம், இப்போ மொதல் எண் 1 இருக்குல்ல, அதாக கூட ஒன்று கூட்டுங்க. அதாவது மொதல் பகடியாக கூட ஒன்று கூட்டுங்க, ரெண்டாவது பகடியாக கூட ஒன்று கழிங்க. அப்படி நீங்கள் மொதல் பகடியாக கூட ஒன்று கூட்டும் போது, ரெண்டாவது பகடியாக ஒன்று கழிக்கும் போது, இங்கே முதல் என்ன நம்பர் வந்துச்சோ அதுக்கு ஆப்போசிட் வரும். அப்படி வந்துச்சுன்னா அதோட முடிஞ்சிடுச்சு அப்படின்னு அர்த்தம், வேற ஒன்றும் கிடையாது. தெளிவாக புரியுதுங்களா? அப்போ இங்கே பாருங்க, 1 கூட ஒன்று கூட்டினா 2 வரும், 6 ஒன்று கழிச்சா 5 வரும், கூட்டி பாருங்க 7 வருது. அடுத்தது என்ன பண்ண, இப்போ மொதல் நம்பர் 2 இருக்கு, அதோட ஒன்று கூட்டினா 3 வரும், 5 இருக்கு, 5 கூட ஒன்று கழிச்சா 4 வரும், கூட்டி பாருங்க 7 வருது. அடுத்தது என்ன பண்ண, 3 இருக்கா, 3 கூட ஒன்று கூட்டுங்க 4 வரும், 4 ஒன்று கழிங்க 3 வரும், கூட்டி பாருங்க 7 வந்துருச்சு. சூப்பர். அடுத்தது இந்த மொதல் நம்பர் 4 இருக்கா, 4 கூட ஒன்று
கூட்டுங்க அஞ்சுன்னு வரும், மூணாவது கூட ஒன்று கழிங்க, ரெண்டாவது பாட்டில் மூணு இருக்கு இல்லையா அதோட ஒன்று கழிங்க ரெண்டுன்னு வரும், கூட்டி பாருங்க ஏழுன்னு இருக்கும், சூப்பர். அடுத்தது அஞ்சாவது கூட ஒன்று கூட்டினா ஆறுன்னு வரும், ரெண்டில் ஒன்று கழிச்சா ரெண்டாவது பாட்டில் ரெண்டு இருக்கு இல்லையா அதில் ஒன்று கழிச்சா ஒன்றுன்னு வரும், அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சு. இப்போ கூட்டி பாருங்க ஏழு இருக்கா, இப்போ அங்கே பாருங்க முதல்ல ஒன்று ஆறுன்னு வந்துச்சு, இதுக்கு ஆப்போசிட் ஆறுன்னு ஒன்று வந்துருச்சு, இந்த மாதிரி வந்துருச்சுன்னா முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம், குழப்பமே இல்லை, ரொம்ப சிம்பிளாக போட்டுடலாம் சரிங்களா. அப்போ ஏழுன்ற நம்பர் வரத்துக்கு மொத்தம் ஆறு வாய்ப்புகள் இருக்கு, ஓகேவா, தெளிவா புரியுதா, ரைட். இது அடுத்தது என்ன சொல்றா, பதினொன்று வரணுமா, நம்ம அதையும் எழுதிப்போம். பதினொன்று வரணும்னா இதெல்லாம் கன்ஃபியூஷனே வேணா ரொம்ப ஈஸியாகவே போட்டுடலாம். இப்போ பதினொன்றுன்னு வரணுங்க, முதல் படி மினிமம் நம்பர் எடுக்கணும், சின்ன நம்பரா, சின்ன நம்பர்னா நீங்களே யோசித்து பாருங்க, இருக்கிறதே பெரிய நம்பர் ஆறு தான் கரெக்டா. இப்போ நீங்க நல்லா கவனிங்க, ஆறுன்னும் போது நமக்கு பதினொன்று வரணுமா, அப்போ முதல் எண் எதுவாக இருக்கணும், சின்ன நம்பர்ன்றோம், நீங்கள் ஒன்று எடுத்தீங்கன்னா ஒன்றாவோட ஆறு கூட்டினா ஏழு தான் வரும், நமக்கு பதினொன்றுன்னு வரணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், நல்லா யோசித்து பாருங்கள், இந்த இடத்துல அஞ்சுன்னு மொதல் பகடை எடுக்கிறேன், ரெண்டாவது பகடை ஆறுன்னு எடுக்கிறேன், கூட்டி பாருங்கள் பதினொன்றுச்சு, அவ்வளோதான் சரிங்களா, புரியுதா. இந்த முதல் எண் எடுக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் யோசிக்கணும், அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸி. இப்போ முதல் எண்ணாக கூட அஞ்சுன்னு வந்துருக்கு இல்லையா, இதாக கூட ஒன்று கூட்டுங்க ஆறுன்னு வரும், ரெண்டாவது எண் ஆறுன்னு இருக்கு இல்லையா அதில் ஒன்று கழிச்சா அஞ்சுன்னு வந்துடும். ஸோ இதுக்கு ஆப்போசிட் வந்துருச்சா பாருங்கள், இதுக்கு ஆப்போசிட் வந்துருச்சுன்னா முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். அப்போது பதினொன்றுன்னு ரெண்டு வாய்ப்புகள் இருக்குது, இது ஒரு வாய்ப்பு இது ஒரு வாய்ப்பு, புரியுதா. ஏழுன்னு வரத்துக்கு ஆறு வாய்ப்புகள் இருக்குது, ஆறும் ரெண்டு கூட்டினா எவ்வளோ வருது, ஆறுனா ஏழு, எட்டு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. இப்போ உடனே எட்டு எடுத்து மாதிரி போட்டுறாதீங்க, இதில் சேம் நம்பராக இருக்குதான்னு பாருங்கள், இங்கே பாருங்கள் சேம் நம்பர் எங்கன்னா அது இருக்குதா பாருங்கள், எங்கேயுமே இல்லை, நீங்களே பாருங்கள் எங்கேயுமே வந்து பார்த்தினா சேம் நம்பர் கிடையாது. சேம் நம்பர் இருந்தால் தான் ஒன்றை கேன்சல் பண்ணிக்கணும் சரிங்களா, ரெண்டு நம்பர் சேமாக இருந்தால் ஒன்று மட்டும் கேன்சல் பண்ணிக்கணும். சேம் நம்பர்லாம் இல்லை, எல்லாமே வெவ்வேறு இருக்குண்ணா, அப்படியே மொத்த வாய்ப்பில் கூட்டுங்க, ஒன்று ரெண்டு, இங்கே பாருங்கள் இது மொதல் வாய்ப்பு, ரெண்டாவது வாய்ப்பு, மூணாவது வாய்ப்பு, நாலாவது வாய்ப்பு, அஞ்சாவது வாய்ப்பு, ஆறாவது வாய்ப்பு, ஏழு, எட்டு வாய்ப்புகள் இருக்குது, அந்த எட்டு இங்கே போட்டுக்கிறேன், சுருக்க முடிஞ்சால் சுருங்க இல்லைனா அப்படியே வச்சுக்கலாம், இதில் பாதி நாலு, இதில் பாதி மூணு, இதில் பாதி மூணு, இதில் பாதி ரெண்டு, இதுக்கு மேலே சுருக்க முடியாது, மேலே ரெண்டு இருக்கும், கீழே வந்து மும்மூணும் ஒன்பதுன்னு வரும், அப்போ ரெண்டு பை ஒன்பது போன கணக்கு வந்த மாதிரியே தான் வந்துருக்குது, எங்கிட்டு இருக்குது அப்படின்னு கேட்டது பாருங்க, 510 தானே, ஆப்ஷன் சி தான் சரியான படி, சூப்பருங்க, சூப்பர், எக்ஸலண்ட், புரியுதா, தெளிவாக புரியுதா, அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிளான கேள்வி. இப்போ இதில் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க, என்ன ட்விஸ்ட்னா நான் இதை அழிச்சிட்டு வரேன். 509 கேள்வியை பாருங்க, 509 கேள்வி என்ன சொல்றான்னா, இரண்டு பகடைகளை உருட்டும் பொழுது முக எண்களின் கூடுதல் ஏழு அல்லது பதினொன்று இல்லாமல் இருக்க நிகழ்த்தகவு. இது 2018 TNPSC கேட்டு வச்சிருக்காங்க, என்னப்பா ஒன்று தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல இங்கே பாருங்க ஏழு அல்லது பதினொன்று தான் கரெக்டு, ரெண்டு பகடை தான் கரெக்டு, ஆனால் இந்த 510 கேள்வி பாருங்க, இருக்க நிகழ்த்தகவு அதாவது வியர்த்துக்கான நிகழ்த்தகவுன்னு கேட்டான், புரியுதா, இருக்க நிகழ்த்தகவுன்னு கேட்டவன் 2018 பாருங்க இல்லாமல் இருக்க, அப்ப அது நடக்கக்கூடாது அப்படின்னு கேட்கறான், ஆடாடா ஆப்போசிட்ல கேட்டிருக்கான், இந்த வார்த்தை தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2019 குரூப் 4 கூட இதே மாதிரி ஒரு வார்த்தையை வச்சு விளையாடி இருப்பாங்க, நிறைய பேர் அது தப்பா போட்டிருப்பாங்க. இப்போ இது இல்லாமல் இருக்க அதாவது ஏழோ அல்லது பதினொன்னோ வியக்கூடாது, அதுக்கு நிகழ்த்தகவு என்னடான்னு கேட்கறான், ஆட கடவுளை எப்படி எல்லாம் ட்விஸ்ட் வைக்கிறாங்க பாருங்க, ரொம்ப எளிமையான கேள்வி ஆனால் ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. சரி சார், இப்போ இது மாதிரி இல்லாமல் இருக்க நிகழ்த்தகவுன்னு கேட்டா என்ன சார் பண்ணோம் அப்படின்னு கேட்டா, இப்போ இருக்க நிகழ்த்தகவு புரியுதுங்களா, ஏழு அல்லது பதினொன்று வீதத்துக்கு நிகழ்த்தகவு இப்போ தான் நம்ம போட்டோம், நமக்கு ஆன்சர் 2/9 வந்துருச்சு கரெக்டா. ஸோ இதே மாதிரி போட்டுங்க, ஆன்சரை கொண்டு வந்துருங்க, கொண்டு வந்துட்டு இவன் இல்லாமல் அப்படின்னு கேட்டிருந்தா, ஸோ நடக்கக்கூடாதுன்னு கேட்டிருந்தாங்கன்னா இதில் ஒன்று கழிச்சுங்க, அவ்வளோதான். இன்னும் சிம்பிளாக சொல்லட்டுமா, இந்த மாதிரி ஒன்று கூட கழிக்க வேணாம், ரொம்ப சிம்பிளாக சொல்கிறோம் பாருங்க, கீழே இருக்கிற 9 அதாவது கீழே இருக்கிற மதிப்பு மேலே இருக்கிற மதிப்பாக கூட கழிச்சிருங்க, ரொம்ப சிம்பிள். அப்போ 9 ரெண்டு போச்சுன்னா எப்படி வரும், 7 வரும் கரெக்டா, எஸ் கீழே அப்படியே 9 வச்சுங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அப்போ 7/9 தான் ஆன்சர், இந்த பாருங்க, அடடா சூப்பரு, அவ்வளோதான். எப்படி கேட்டாலும் இந்த பகடைக்கு மட்டும் இல்லைங்க, நிகழ்த்தகவில் எங்கே இப்படி ஆப்போசிட்டில் கேட்டாலும், அதாவது இருப்பதற்கான நிகழ்த்தகவுன்னு கேட்காம
இல்லாமல் இருக்க நிகழ்த்தகவுன்னு கேட்டுட்டாவே என்ன மதிப்பு கிடைச்சிருக்கோ அதில் ஒன்று கழிக்கணும், அவ்வளோதான். அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஸோ இந்த மாதிரி பின்னத்தில் இருக்கும்போது எனக்கு ஒன்று கழிக்க ரொம்ப சிரமம் சார் அப்படின்றவங்க இப்போ 2/9 வந்துருச்சு. இதில் ஒன்று கழிக்கணும், இதை கழிக்கிறதுக்கு இப்படி போய் இப்படி வரணும் எனக்கு குழப்பமாக இருக்கும் சார் அப்படின்றவங்க தான் கீழே இருக்கிற எண்ணெய் மேலே இருக்கிற எண்ணால் கழிச்சுங்க. 9/2 போனால் 7 வரும், கீழே கத்தை அப்படியே வச்சுங்க. அப்போ 7/9 அவ்வளோதான்பா. ஸோ பர்ஃபெக்டாக வந்துருச்சு, தெளிவாக புரியுதுங்களா? ஸோ இந்த கேள்விலாம் அடிக்கடி கேட்குறாங்க, பட் ரொம்ப ரொம்ப சிம்பிளான டாபிக் தான் அதெல்லாம், சரிங்களா? அடுத்தது ஃபைனல் கேள்விக்கு வந்துடுவோம். 511 கேள்வி, 3 பகடைகளை ஒரே நேரத்தில் உருட்டப்படுகின்றன, மூன்றிலும் ஒரே எண்ணாக கிடைக்க நிகழ்த்தகவு காண்க. 2018 TNPSC கேட்டு வச்சிருக்காங்க. இப்போ 3 பகடையை உருட்டு போறீங்களாங்க. அப்போ இங்க பாருங்க, நான் முதல் கணக்கில் என்ன சொன்னோம், ஒரு பகடினா ஒரே ஒரு 6, மொத்தம் 6 வாய்ப்புகள் இருக்கு. மொத்த வாய்ப்புகளை கீழே வச்சுக்கணும், ஒரு பகடினா ஒரு 6 போட்டுங்க. இப்போ அடுத்த டைப்ல என்ன பண்ணும், 2 பகடியை வச்சு போட்டோம். 2 படினா மொதல் படியில 6 வாய்ப்பு, ரெண்டாவது படியில 6 வாய்ப்பு, 6 6 36 வாய்ப்புன்னு வச்சுக்கிட்டோம். இப்போ 3 பகடுன்னு கேட்டால் மொதல் படியில் 6 வாய்ப்பு, ரெண்டாவது படியில் 6 வாய்ப்பு, மூணாவது படியில் 6 வாய்ப்பு. அப்போ மொத்தம் 3 6 பெருக்குங்க, அவ்வளோதாங்க. மொத்த வாய்ப்பை கீழே வச்சுக்கிட்டேன், இப்போ இவன் என்ன சொல்கிறானோ கண்டிஷனை அதை மேலே வச்சு சுருக்கணும் ஆன்சர், அவ்வளோதான். இப்போ இவன் என்ன சொல்கிறான், இப்போ 3 பகடி ஒரே நேரத்தில் ஊட்டுறீங்க, மூன்றிலும் ஒரே எண்ணாக வரணுமா? மூன்றிலும் ஒரே எண் வரணும்னா இப்போ மொதல் படியில் ஒன்றுன்னு வந்துச்சுன்னா ரெண்டாவது படியில் ஒன்று, மூணாவது படியில் ஒன்று அப்படின்னு வரும். இல்லை மொதல் படியில் 2 வந்தால் ரெண்டாவது படியில் 2 வரும், மூணாவது படியில் 2 வரும். மொதல் படியில் 3 வந்தால் ரெண்டாவது படியில் 3 வரும், மூணாவது படியில் 3 வரும். மொதல் படியில் 4 வந்துச்சுன்னா ரெண்டாவது படியில் 4, மூணாவது படியில் 4. அடுத்தது மொதல் பயிரில் 5 ரெண்டாவது பயிரில் 5, மூணாவது பயிரில் 5. மொதல் பயிரில் 6 ரெண்டாவது பயிரில் 6, மூணாவது பயிரில் 6. அவ்வளோதான், இவ்வளோ மேக்ஸிமம் இருக்குது, மொத்தம் 6 தானே, கரெக்டா? அப்போது மொத்த வாய்ப்புகள் பாருங்கள், 1 2 3 4 5 6 வாய்ப்புகள். ஸோ சேம் நம்பராக வரணும்னா 6 வாய்ப்பு இருக்குது, அந்த 6 அப்படி போட்டுக்கிட்டேன், அவ்வளோதான். இப்போ இதை சுருக்குனா ஆன்சர், இந்த 6 இந்த 6 கேன்சல், மேலே 1 இருக்கும், 6 6 36 ஆன்சர் முடிஞ்சிச்சு. இப்போ இதுலேயே ஒரு ட்விஸ்ட் கேட்குறேன் பாருங்கள், இதில் என்னென்னா அதாவது கிடைப்பதற்கான நிகழ்த்தகவுன்னு கேட்டான் இல்லையா, இதே கேள்வியில் கிடைக்காமல் இருப்பதற்கு நிகழ்த்தகவுன்னு கேட்டுருவான். ஆமாம் ஆமாம்பா. இப்போ இது மாதிரி கிடைக்காமல் இருப்பதற்கு நிகழ்த்தகவுன்னு கேட்டாங்கன்னா, நீங்கள் நார்மலாக இப்போது 1/36 போட்டிங்க இல்லையா, அதை நீங்கள் அப்படியே பாருங்கள், 1/36 போட்டுன்னா இதில் கீழே இருக்கிற 36 மேலே இருக்கிற 1 விட கழிச்சிருங்க, அப்போ 35 வரும், கரெக்டாக கீழே அப்படியே 36 வச்சுங்க ஆன்சர், அவ்வளோதான், பிரச்சனையே இல்லை. ஸோ தெளிவாக புரியுதுங்களா? ஸோ கிடைப்பதற்கான நிகழ்த்தகவுனா நார்மலாக போட்டுருங்க, 1/36 கரெக்டா? ஸோ கிடைக்காமல் இருப்பதற்கு நிகழ்த்தகவுன்னு கேட்டாங்கன்னா ஜஸ்ட் 1 கழிச்சுக்கணும், அவ்வளோதான். புரியுதா, தெளிவாயிடுச்சா? அவ்வளோதாங்க. ஸோ பகடை ஓவராலாக 2 வீடியோவில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன், அதிலேயே வந்து ஒரு 25 ஓடி இருக்கும், இதில் ஒரு 16 போதும். இந்த லெவல் இது தெரிஞ்சுக்கிட்டால் பகடியில் எப்படி கேட்டாலும் நீங்கள் போட்டுட முடியும், கண்டிப்பாக புரியும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ பிடிச்சிக்கிறேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பை பிரதர் அண்ட் சிஸ்டர்.